அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி ரொம்பவுமே அதிசயமான, நம்ப முடியாத ஒரு உண்மையான வீடியோ காட்சி. இந்த காட்சி கண்டிப்பாக காண கிடைக்காத ஒரு வீடியோ காட்சி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்தர்களாகிய நாம் இந்த சிவபெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு வழிபாடை வச்சுக்கலாம். இந்த சிவபெருமான் வானத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக ரொம்பவுமே ஒரு புத்துணர்ச்சியோட காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தீராத ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. இந்த சிவபெருமான் கண்டிப்பாக பக்தர்களோட மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகளை போக்கி அவங்க வச்சிருக்கிற வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த சிவபெருமானை தொடர்ந்து நம்ம திருவண்ணாமலையில் சித்தர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த சித்தர்கள் எதற்காக திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க, இந்த சித்தர்களை வழிபாடு செய்கிறதுக்காகவே நிறைய பக்தர்களும் வந்துட்டுருக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக சித்தர்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சித்தர்களோட பூமி அப்படின்னு நம்ம திருவண்ணாமலையை சொல்லுவோம். ஆனால் இந்த திருவண்ணாமலையில் சித்தர்கள் எதற்காக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை அப்படின்னாலே அது ரொம்பவும் பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது பிரபஞ்சத்தோட ரகசியம் அப்படின்னும் சொல்கிறாங்க. பிரபஞ்சம் தோன்றின காலத்தில் இருந்தே இந்த மலை இருக்கிறதாகவும் புராண கதைகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மலை வந்து சுமார் 260 கோடி வருட பழமை வாய்ந்தது அப்படின்னும் ஆய்வாளர்களோட கணிப்பு இருக்குது. மலையையே சிவம் அப்படின்னும், அதாவது சிவலிங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி, அதாவது மலை லிங்கத்தையும் சுற்றி 108 சிவலிங்கங்கள் புதைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மலையையும் மலையை சுற்றி புதைஞ்சிருக்கிற 108 சிவலிங்கத்தையும் சுற்றி வந்தோம்னா அதுதான் கிரிவலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதுமே பரப்பி இருக்கிறதாகவும், இதனால தான் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் தமிழ் மாதத்தோட பிறப்பாக இருக்கிற முதல் நாள்லேருந்தே ஒவ்வொரு நாளையும் பிரதோஷ நாள்லேருந்து சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்சம ரூபமாக இன்றைய வரைக்கும் கிரிவலத்தில் கிரிவலம் வந்து நிறைய பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னும், ஈசனை வழங்கி வழிபாடு செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னும் ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இருக்குது நம்ம திருவண்ணாமலையில். மலையோட மகாமித்யம் அப்படின்னு சொல்லும்போது மலையளவு இருக்குது அப்படின்னும், திருவண்ணாமலை அப்படிங்கிற புண்ணிய சேஸ்திரம்தான் நம்மை போன்ற பக்தர்களுக்கு திருத்தலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் அது சித்தர்களோட பூமி அப்படின்னு இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த சித்தர்களோட பூமியாக இருக்கிற போது நம்ம போய் காலடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூமி சித்தர்களோட ஆசீர்வாதத்தால் புனித பூமி அடையுது அப்படின்னும், எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து தான் தவத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னும், திரும்பி தன்னோட இடத்துக்கு போக மனமில்லாமல் இங்கேயே தங்கி ஜீவ சமாதி ஆயிருக்காங்க அப்படின்னும், இன்னமும் இந்த இடத்துல தவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னும், இன்றைக்கும் சூட்சமருவமாக இருந்து தவத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படின்னும் இன்னை வரைக்கும் நம்ம திருவண்ணாமலையோட ஐதீகத்தை பற்றி நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சித்தர் பூமியாக திருவண்ணாமலை இருக்குது. சித்தர் பூமி அப்படின்னாலே சிவனோட அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மனதில் இருக்கிற அதிர்வுகளையும் கெட்ட புத்திகளையும் புத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர எத்தகைய சித்துக்களையும் செய்ய இயலாது அப்படின்னும், இயல்பாகவே புவியியல் அமைப்புபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களையும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டுட்டு வர்றது தான் நம்ம திருவண்ணாமலையோட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனசில் கோபம், ஆக்ரோஷம், குழப்பம், கவலை அப்படின்னு நிறைய விதமான கோபங்களும் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம உடலை சுற்றி உள்ள அதிர்வு அலைவுகளை 14 Hertz அப்படின்னும் அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதையத்தான் பீட்டா அலைகள் அப்படின்னும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் மனம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது அப்படின்னும், நம்மளோட ஓய்வெடுக்கும்போது, அதாவது ஆழ்ந்த தூக்கத்தின் போது உடலை சுற்றி உள்ள அலைகள் 14 Hertz கீழே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த அலைகளை ஆல்ஃபா அலைகள் அப்படின்னும் நமக்கு ரொம்பவுமே சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். அதனால் உடல் தியான நிலையில் இருக்கும்போது 8 Hertz அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே கூட இருக்கும் அப்படின்னும், அதை தீட்ட அலைகள் அப்படின்னும் விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்களை நம்மளோட இயக்கத்தில் எளிமையாக கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து தியானம் வந்து மேற்கொள்ளணும். இந்த தியானம் மேற்கொள்கிறதுக்காகவே ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம திருவண்ணாமலை தான். இதற்காகவே உலகத்தில் உள்ள சித்தர்கள் இங்கே வந்து தேடி வந்து தவம் இருக்கிறாங்க அப்படின்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. திருவண்ணாமலையானது
இயல்பாகவே தீட்ட அதிர்வலைகளை கொண்டிருக்குது அப்படின்னும், இதனால் தவ நிலையில் உள்ள சித்தர்களோட உடலில் இருந்து இந்த அதிர்வலைகள் வெளிவிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காகவே இங்கே சித்தர்கள் சமாதி அடைஞ்சிருக்காம அப்படின்னும், சித்தர்களோட பூமியாக நம்ம திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னும், இது கண்டிப்பாக ஒரு மர்மம் நிறைஞ்ச பூமி அப்படின்னும் சொல்கிறாங்க. இறைவன் எங்கு குடியிருக்கிறானோ அங்கே தான் சித்தர்களும் குடியிருப்பாங்களாம். சித்தர்கள் எல்லாமே தலையாய சித்தராக இருந்து, சித்தர்கள் வந்து சிவபெருமான் அப்படின்னோட அம்சம் அப்படின்றதுனால சித்தர்கள் தலைவர் அப்படின்னும், தலைவர் இருக்கிற இடத்துல தான் தொண்டர்களும் குடியிருப்பாங்க அப்படின்னும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதனால தான் திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு உறுதுணையாக காலம் காலமாக நம்ம பெரிதும் போற்றி வந்துட்டுருக்கிற 18 சித்தர்களும் அவர்களுக்கு பக்க பகமாக இருக்கிற 188 சித்தர்களும் இன்றைக்கும் அருபமாக நடமாடிட்டுருக்காங்களாம். கைலாய மலையில் கூட காண கிடைக்காத அதிசயம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நிகையாகாது. ஏன்னா அத்திரி மகிரிஷி அப்படின்னு மச்ச முனிவர், கோரக்கர், ராமதேவர், துர்வாசகர், சட்டை முனிவர், அகத்தியர், போகர், பசுண்டர், உரோமா சித்தர், யோகி முனிவர், சுந்தரானந்தர், அழகானந்தர், பிரம்மமுனி, காலங்கி, நாதர், நந்தி, தேவர், தன்வந்திரி, குரு, ராஜரிஷி, கொங்கனர், உதயகிரி, திருமூலநாதர், மௌன சித்தர், தேக சித்தி சித்தர், வராகி சித்தர், கவு பால சித்தர், மதிராஜ ரிஷி, கௌதமர், தேவையர், விஸ்வநாத தேவர் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான சித்தர்கள், நம்ம கண்ணதாச சித்தானந்த சித்தர், சச்சிதானந்தர், கடநாதர், சிவானந்தர், சூரியானந்தர், சோகுபானந்தர், தட்சிணாமூர்த்தி, ராமநாதர், மதிசீல மகாமுனி, பெரு அகத்தியர், கம்பளிநாதர், புலஸ்தியர், இன்னமும் சொல்ல போனால் நிறைய வகையான சித்தர்கள் நம்ம திருவண்ணாமலையில் இன்றைய வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் பக்தர்களாகிய நாம் திருவண்ணாமலை போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த சித்தர்களோட அருட்பார்வை நம்ம மேலே படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமி திருவண்ணாமலை அப்படிங்கிறதுனால சிவனோட அம்சமும் சிவனோட அருட்பார்வையும் நம்ம மேலே படுமா. அதே மாதிரியே சுமார் 260 கோடி ஆண்டுகள் பழமையான திருவண்ணாமலையோட பக்தர்களாக இருக்க, சிவலிங்கமாக கருதி வழிபாடு செஞ்சிட்ருக்க நம்ம அந்த திருவண்ணாமலையை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே, அந்த மலையை போய் நம்ம மிதித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதத்தால் தான் அது நடக்குமா. அதனால தான் இந்த மலையை சுற்றி 108 சிவலிங்கம் புதிந்திருக்கிறதா நம்பப்பட்டுருக்குதான். பௌர்ணமி, தமிழ் மாத பிறப்பு, வளர்பிறை, தேய்பிறை மற்றும் பிரதோஷ நாட்களில் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லோருமே சூட்சும வடிவத்தில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்வோம். பஞ்சாங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஞானியாக இருக்கிற திருவண்ணாமலை ஜோதிடர் ஆனந்த ஆழ்வார் வழங்குகிற 2022 ஆண்டு ராகுகேது பயிற்சி பலன்களும், அதுக்கான பலன்களால் சித்தர்கள் சிவன்பால் வைத்த சித்தத்தோட அம்சத்தை பற்றியும், ஜீவசமாதி பெறும் கோயில்களை பற்றியும், சித்தர்கள் தவம் புரிந்த இடமாக இருக்கிற நம்ம திருவண்ணாமலையை பற்றியும், திருவண்ணாமலைக்கு வர்றவங்க கண்டிப்பாக ராகுகேது தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 12 ராசிக்கான வழிபாடுகள் கண்டிப்பாக இந்த திருவண்ணாமலைக்கு வந்தோம் அப்படின்னா 12 ராசிக்கான தோஷங்கள் எல்லாம் குறையுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாயே வீடாக கொண்ட தங்களுக்கு 1 என்ற எண்ணில் ராகு 7 கேதும் வர்றதுனால, அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தர். இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். மருதமலையில் இருக்கிற முருகனோட அருளால் பாம்பாட்டி சித்தர் அருள் கிடைக்கும் அப்படின்னும், இதனால் ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகளும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு சுக்கிரன் வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 12 ராகுவும் 6 கேதுவும் வர்றதுனால நீங்கள் கண்டிப்பாக சித்தராக இருக்கிற பதஞ்சலி சித்தரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 11 ராகுவும் 5 கேதுவும் இருக்கிறதுனால புதன் வீடாக இருக்கிறவங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படுற தோஷங்கள் கலைஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு சித்தர், இந்த திருவனந்தபுரத்தில் இருக்கிற அகத்திய சித்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் செல்வ செழிப்பையும் நீங்கள் நினைச்சதையும் நடத்தையும் கொடுப்பாரு. இத்தனை சிறப்புடைய நம்ம சித்தர்களை நம்ம எல்லோரையும் சேர்த்து ஒற்றுமையாக ஒரே சமயத்தில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கிற சித்தர்களை வழிபாடு செய்யுங்க. திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு தடம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற ராகு கேதுவோட கெட்ட தோஷம் நீங்கி, கெட்ட பார்வை நீங்கி, கண்டிப்பாக அந்த கெட்ட பார்வை
பார்வை நல்ல பார்வையாக மாற்றி கொடுத்துருவாங்க இந்த சித்தரோட அம்சத்தால். நம்ம ராசியில் இருக்கிற கெட்ட தோஷம் எல்லாம் விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கிற சிவனை ஒரு தடம் போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் சுபிக்ஷங்களும் நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ப முடியாத ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த நீங்கள் போய் மிதித்தாலே கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் உங்களுக்கு காட்சி கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவாங்க. என்ன நண்பர்களே, இந்த சித்தர்களோட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.